இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஜனநாயக உரிமைகளையும் பறித்து ஒரு சனாதன சர்வாதிகார கொடுங்கோல் ஆட்சியை நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய மோடி தலைமையிலான பாஜக அரசு இன்றைக்கு மிக மோசமான நிலைக்கு நாட்டை கொண்டு சென்று கொண்டிருக்கிறது. அதில் மிக முக்கியமாக மாநிலங்களுடைய உரிமையை பறிப்பதில் இன்றைக்கு இந்த அரசு முன்னணியில் இருந்து கொண்டிருக்கிறது. மிக முக்கியமாக கல்வியில் இன்றைக்கு மாநில பட்டியலிருந்து தேசிய பட்டியலுக்கு அது சென்று பொதுப்பட்டியலுக்கு சென்று இன்று அது பொதுப்பட்டியலும் இல்லாத நிலை போன்ற ஒரு நிலையை உருவாக்கி ஒரே நாடு ஒரே கல்வி முறை என்கின்ற அடிப்படையில் ஒரு சனாதன மதவெறி கல்வியை சமூக நீதிக்கு எதிரான ஒரு கல்வியை இன்னும் சொல்ல போனால் பல்வேறு தடைகளை கல்விக்கு ஏற்படுத்தி மூன்றாம் வகுப்புக்கு ஒரு பொது தேர்வு, ஐந்தாம் வகுப்புக்கு ஒரு பொது தேர்வு, எட்டாம் வகுப்புக்கு ஒரு பொது தேர்வு, ஒன்பதாம் வகுப்புக்கு பொது தேர்வு, பத்தாம் வகுப்பு பொது தேர்வு, பன்னெண்டாம் வகுப்பு பொது தேர்வு, பன்னெண்டாம் வகுப்பு பொது தேர்வு, அதன் பிறகு நீ சாதாரணமாக பிஏ பிஎஸ்சி படிக்கிறது கல்லூரிக்கு வந்து அதுக்கும் தேசிய பொது தேர்வு என்று பல்வேறு ஸ்பீட் பிரேக்கர்களை தடைகளை உருவாக்கி சாதாரண ஏழை எளிய கிராமப்புற மாணவர்கள் படிக்க முடியாத ஒரு நிலையை உருவாக்குவதற்காக இந்த சனாதன அரசு திட்டமிட்டு கொண்டு வந்திருப்பதுதான் இந்த தேசிய புதிய கல்விக் கொள்கை. மாநில அரசுக்கு கல்வியை கல்வி பாடத்திட்டத்தை உருவாக்குவதற்கான உரிமையை பறிப்பதற்காக நடக்கக்கூடிய இந்த சதியை முறியடிக்க வேண்டும். மாநிலங்கள் அந்த கல்வியை பாடத்திட்டங்களை உருவாக்குவதற்கான உரிமையை பாதுகாத்து கொடுக்க வேண்டிய ஒரு மாநாடுதான் இன்றைக்கு இந்த மாநாடாக நடந்து கொண்டிருக்கிறது. ஜிஎஸ்டி வரி முதற்கொண்டு ஆளுநருடைய தலையீடு வரை மாநிலத்தினுடைய எல்லா உரிமைகளும் இன்றைக்கு பறிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. என்ன இதற்கெல்லாம் காரணம், எதற்காக இவர்கள் இதை செய்கிறார்கள் என்று சொன்னால், இந்தியா என்பது மாநிலங்களின் ஒன்றியம் என்று சொல்கிறோமே, அதை இந்த சனாதன பாஜக ஏற்றுக்கொள்வதில்லை, ஏற்றுக்கொள்வதில்லை. இது ஒரே நாடு, அதைத்தான் நம்ம ஆர்எஸ்எஸ் ரவி ஆளுநர் அவர்கள் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். தமிழகம்னு தான் சொல்லணும், தமிழ்நாடு கூட சொல்லக்கூடாது என்று சொன்னதை பார்த்தோம். அப்ப தமிழ்நாடு என்ற வார்த்தை கூட அவர்களுக்கு மிகப்பெரிய தொந்தரவை தருகிறது. அந்த அளவிற்கு இன்றைக்கு மாநிலங்கள் என்ற அந்த நிலையில் இருந்து இந்தியாவை தகர்த்தெறிய வேண்டும். மாநில உரிமையை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம், ஆனால் மாநிலங்களே இருக்கக்கூடாது என்பதுதான் அவருடைய திட்டம். கடந்த மாதம் கலைஞர் கோட்டத்தினுடைய திறப்பு விழா திருவாரூர்ல நடைபெற்றது, உங்களுக்கு எல்லாம் தெரியும். அந்த கூட்டத்தில் நம்முடைய மாநிலம் முதலமைச்சர் அவர்கள் பங்கெடுத்து பேசும்போது ஒன்றை சொன்னார்கள், மிக முக்கியமான செய்தி அது. அதில் அவர் சொன்னார், மீண்டும் ஒருமுறை பாஜக ஆட்சிக்கு வருமையானால் தமிழ்நாடு என்கிற 4000 ஆண்டு வரலாறு கொண்ட தமிழ்நாடு என்ற மாநிலமே இருக்காது என்ற ஒரு அதிர்ச்சியான ஒரு செய்தி சொன்னார். இது ஏதோ சாதாரணமாக கடந்து போகக்கூடிய ஒரு செய்தி அல்ல, சொல்வது ஒரு சாதாரண நபர் அல்ல, ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் சொல்கின்றார். மீண்டும் பிஜேபி வந்தால் தமிழ்நாடு என்ற மாநிலம் இருக்காது என்று சொன்னால் என்ன அர்த்தம்? தமிழ்நாடு என்ற மாநிலம் இருக்காது என்று சொன்னால் தமிழ்நாடு மாநிலம் மட்டுமல்ல, ஆந்திரா இருக்காது, கர்நாடகா இருக்காது, உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், குஜராத், மகாராஷ்டிரம் என்ற மாநிலங்களே இல்லாமல் எல்லாவற்றையும் கலைத்து விட்டு 200 ஜன்பத்துகளை உருவாக்கி ஒரு சாதாரண நகராட்சி மாநகராட்சி போன்ற ஒரு வரி வசூல் பண்ணக்கூடிய நிலையில கொண்டாந்து மாநிலத்தை நிறுத்துவதுதான் பிஜேபியினுடைய நிலை. அவருடைய மூதாதையர்கள், அவருடைய குருஜியின் சொல்லக்கூடிய கோல்வாக்கர், சாவர்கர், இவர்கள் எல்லாம் திட்டமிட்டு கொடுத்தது அதைத்தான். மிக தெளிவாக கோல்வாக்கர், அவருடைய குருஜி, சித்தாந்த குருஜி கோல்வாக்கர், அவருடைய பஞ்சாப் தாட் என்கின்ற புத்தகத்தில் ஒரு செய்தியை சொல்றார். இந்த தேசியத்தை அவர் ஏத்துக்கவே இல்லை. என்ன, ஒரு ஒரு மாநிலம் மாநிலத்துக்கு ஒரு கலாச்சாரம், மாநிலத்துக்கு ஒரு மொழி, இதெல்லாம் இது இது ஒரு பொய் தேசியம் என்று அந்த புத்தகத்தில் அவர் சொல்கின்றார். இது ஒரு பொய் தேசியம், அதை மட்டும் சொல்லி முடிக்கல, வேறு வேறு மொழிகளை பேசிக்கொண்டு வேறு வேறு கலாச்சாரங்களை பண்பாடுகளை பின்பற்றி
வாழக்கூடிய இந்த மக்களை அவர்கள் ஏற்காமல் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், இந்த தேசியம் என்பது ஒரு விசித்திரமான மிருகம் என்று சொல்கிறார். அந்த மிருகத்தை அப்படியே இமேஜிங் பண்றார். எப்படி சொல்றாருன்னா, கழுதையின் தலையும் மாட்டின் காலையும் யானையின் துதிக்கையும் கொண்ட ஒரு விசித்திரமான மிருகமா. வேற வேற மொழி பேசிக்கிட்டு வேற வேற கலாச்சார பண்பாடுகளை பின்பற்றக்கூடிய இந்த மாநிலங்கள் ஒரு விசித்திரமான மிருகம். இதுல உயிர் வாழ முடியாது, இது ஒரு செத்த பிணம். இது கொஞ்சம் நடக்குது தெளிவுன்னு சொன்னா கூட அங்கே நெளிவது புழுக்களாகத்தான் இருக்கும் என்று கொச்சைப்படுத்தி எழுகிறார். அப்ப இவருடைய திட்டம் என்ன? இந்த நாட்டினுடைய எல்லா மாநிலங்களையும் ஒழித்து விட்டு ஒரே நாடு, ஒரே அதிகாரம், சர்வாதிகாரம், ஒரே அரசு தான். இந்த மாநில அரசு அதெல்லாம் எதுவுமே கிடையாது, மொத்தமா ஒழிச்சு கட்டணும்ன்ற ஒரு நிலையில அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் இன்றைக்கு ஆளுநர். நம்ம நாட்டில் பல்வேறு ஆளுநர்கள் வந்திருக்கிறாங்க. கடந்த அதிமுக எடப்பாடி அரசை அதிகாரத்தில் தலையிட்டார் பன்வாரிலால் புரோஹித் என்கின்ற ஆளுநர். இவர் என்ன செய்யறாரு? எல்லா சித்தாந்தங்களையும் தலையிடுறார், ஒவ்வொரு சித்தாந்தத்தையும் கேள்விக்குள்ளாக்குகிறார். திராவிட மாடல் என்பது காலாவதி ஆகி போனது என்று சொல்கின்றார். சனாதனம் தான் இந்தியாவை உருவாக்கியது என்று சொல்கின்றார். இந்திய அரசியல் சாசன சட்டத்துக்கு எதிராக பேசிக் கொண்டிருக்கிறார். சட்டத்துக்கு எதிராக இன்றைக்கு ஒரு ஆளுநர் பேசக்கூடிய ஒரு நிலையை இன்றைக்கு பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அப்படியே பேசிட்டு கடைசியாக வந்து சொல்லிட்டாரு, கார்ல் மார்க்ஸ் சிந்தனையால் இந்தியா சிதைந்து விட்டது அப்படின்றார். கார்ல் மார்க்ஸ் சிந்தனையால் இந்தியா சிதறல. இன்றைக்கு மணிப்பூரில் இந்த படுகொலைகளும் குஜராத் பம்பாய் போன்ற படுகொலைகளும் நடந்தது கார்ல் மார்க்ஸ் சிந்தனைகளால் அல்ல, இந்த நாசகார சாவர்கர் கோல்வாக்கருடைய சிந்தனைகளால். இப்படி ஒரு சித்தாந்த எதிர்ப்பை இன்றைக்கு இவர் பதிவு செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையை எதிர்கொள்வதற்குத்தான் இந்தியா முழுக்க இன்றைக்கு எல்லா எதிர்கட்சிகளும் ஓர் அணியில் திரண்டிருக்கிறார்கள். ஒரு அணியில் திரண்டிருக்கிறார்கள். இந்தியா என்கின்ற பெயரில் சேர்ந்திருக்கக்கூடிய இந்த அணி நிச்சயமாக வெற்றி பெறும், வெற்றி மாலை சூடும் என்பதை அவருடைய பயத்திலிருந்து தெரிஞ்சுக்கலாம். அதிர்ந்து போய் கிடக்கிறான், அதிர்ந்து போய் கிடக்கிறான். இதை எந்த காரணத்தை கொண்டும் நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு சொல்லிக் கொள்வேன். நம்முடைய மதிப்புக்குரிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பொதுச் செயலாளர் தோழர் சீதாராம் யெச்சூரி அவர்களுக்கு சொல்லிக் கொள்வேன். எந்த பாடுபட்டாவது இந்த கூட்டணியை ஒருங்கிணைத்துக் கொண்டு சென்று இந்த நாசகார கொடுங்கோலர்களை ஆட்சி விட்டு இறக்குங்கள். எந்த விலை கொடுத்தாவது இந்த ஆட்சியை இறக்கியாகணும். அநியாயத்தை பார்க்கிறோம் மணிப்பூர்ல, என்ன கொடூரத்தை பாரு, எவ்வளவு பாரு கொடூரம் நடக்கு பாரு. இளம் பெண்களை நிர்வாணப்படுத்தி கொண்டு போகக்கூடிய நிலையில அந்த முதலமைச்சர் சொல்றா, இது மாதிரி நூற்றுக்கணக்கா நடந்துருச்சு, அதுக்குதான் நாங்க வந்து இன்டர்நெட் எல்லாம் கட் பண்ணி வச்சிருந்தோம்னு சொல்றோம். என்ன அநியாயத்தை சொல்றது? செய்த அநியாயத்தை அவர்கள் எதிர்க்கல, கண்டிக்கல, இன்டர்நெட் ஆப் பண்ணி மறைச்சிருக்கிறோம் சொல்லிட்டு ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை ஒரு பிரதமர், இதை பற்றி வாய் திறக்காத ஒரு நிலைமை உலக நாடுகள்லாம் கண்டிக்க ஆரம்பிச்ச பிறகு பிரான்ஸுக்கு போறாரு. பிரான்ஸ்ல ஐரோப்பிய நாடாளுமன்றம் கண்டன தீர்மானம் போடுகிறது மணிப்பூருக்காக. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் கூட வாய் திறக்காத இந்த பிரதமர் இந்த மோசமான வீடியோ வெளியே வந்ததுக்கு பிறகு உலக நாடுகள் காரி துப்புறான். இந்தியா முழுக்க போராட்டங்கள் எடுத்த பிறகு இன்னைக்கு வாய் திறக்க வேண்டிய நிலைக்கு வந்திருக்கான். ஒன்றை சொல்லி முடிக்க விரும்புகின்றேன் தலைவர் பெருமக்களே, நாடாளுமன்ற தேர்தல் நிச்சயமாக இந்தியா என்கின்ற கூட்டணி தான் வெற்றி பெறும், அந்த மாற்று கருத்தே இல்லை. அது ஒரு தற்காலிக வெற்றி தான். நிரந்தர வெற்றி எப்ப தெரியுமா? சமூக நீதி எப்பொழுது வெற்றி பெறுகிறதோ, எல்லாருக்குமான வாய்ப்பு, அனைவருக்குமான வாய்ப்பு இந்தியாவில் எப்போது கொடுக்கப்படுகிறதோ அப்போதான் உண்மையான வெற்றி. நேற்று முடிஞ்சதும் நாடாளுமன்றத்தில் சட்டத்துறை மத்திய ஒன்றிய சட்டத்துறை அமைச்சர் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கார், அறிக்கையை கொடுத்திருக்கார். அதுல சொல்லியிருக்கக்கூடிய தகவல் என்னன்னு சொன்னா, 2008 இருந்து இது வரைக்கும் உயர் நீதிமன்ற நீதிபதிகள் நியமிச்சதுல எவ்வளவு பேர்னு பார்த்தா 600 பேர்ல 458 பேர், 604 458 பேர் உயர் சாதியை சேர்ந்தவர்கள், 79%. 15% இருக்கக்கூடிய உயர் சாதியை சேர்ந்தவர்கள் 79% இன்றைக்கு உயர் நீதிமன்ற நீதிபதிகளாக இருக்கிறார்கள். நீதிமன்றங்கள் ஏன் இன்றைக்கு சாதாரண சாமானிய மக்களுக்கு ஜனநாயகத்திற்கு தீர்ப்பு வழங்க மாட்டுகிறார்கள்? சட்டத்தின் அடிமுறை தீர்ப்பு வழங்காமல் சனாதனத்திற்கு ஆதரவாக, நம்பிக்கைக்கு ஆதரவாக
Kurano, இது மட்டுமல்ல நம்முடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தோழர் சீதாராம் யெச்சூரி அவர்கள் மோடி அரசாங்கம்னு ஒரு புத்தகம் கட்டுரை தொகுப்பு அதுல ஒரு செய்தியை சொன்னார் இதோட முடிக்கிறேன் அதுல ஒரு செய்தியை சொன்னாரு 2001ல மத்திய தொழிலாளர் நல அமைச்சகம் வெளியிட்ட ஒரு அறிவிப்புல 15% இருக்கக்கூடிய உயர் சாதியினர் பிராமணர்கள் சத்திரியர்கள் வைசியர்கள் 15% ஆனா அரசியல் பிரதிநிதித்துவம் எவ்வளவு தெரியுமா 66% இதெல்லாம் எச்சூரி தன்னுடைய முன்னுரையில சொல்றாரு அதுல கல்வியில 43% வேலை வாய்ப்பு 87% வணிகத்தில் 97% சாதாரண வணிகம் நம்ம பெட்டி கடை இல்ல மிகப்பெரிய வணிகங்கள் பல கோடியில பொருளக்கூடிய வணிகங்கள் நில வணிகம் சொல்ற ரியல் எஸ்டேட் 94% இதெல்லாம் 15% இருக்கக்கூடிய பிராமண சத்திரிய வைசியர்கள் அனுபவிக்கிறார் இங்க வந்து குவியக்கூடிய வடமாநில தொழிலாளர்களை பாருங்க கல்வி இல்ல வறுமை கஷ்டத்துக்காக ஓடி வரான் அந்த அளவுக்கு மோசமாக பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சிறுபான்மை மக்கள் நசுங்கி செத்துக்கிட்டு இருக்காங்க கல்வி இல்லாம வறுமையில அவர்களை உயர்த்துவதற்காக தமிழ்நாடு என்கின்ற சமூக நீதி மன்னி என்று சொல்கின்றேன் இந்த சமூக நீதியை உயர்த்தி பிடித்து அந்த மக்களுக்கு கல்வியை கொடுங்கள் வேலை வாய்ப்பை கொடுங்க இந்த சனாதன பார்ப்பனிய சக்திகள் இந்த உயர் ஜாதி சக்திகளை ஒடுக்கிறதுக்கான வேலைகளை வரக்கூடிய அரசு செய்தால்தான் அது நிரந்தர தீர்வாக இருக்கும் அந்த நிலையை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய இந்த மாநில உரிமைகள் மாநாடு முன்னெடுக்க வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி